புதுசாக ஒரு இயர் ஒரு சொல்ல நம்ம புதுசாக ஃபேஷனில் வந்து என்ன ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுவோம். லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஜோர்டன்ஸ், ஐடங்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, டங்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். பேகி ஜீன் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணியிருந்தோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு 5-6 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது ஃபேஷன் ரிலேட்டடு. அதெல்லாம் என்னெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரெண்டிங் ஆக போகுது, என்ன ட்ரெண்ட் ஆகலாம் ஆகாமலேயும் இருக்கலாம், நம்மளோட கெஸ்ஸிங். ஸோ இதை வச்சு தான் 2023 பார்த்தீங்கன்னா இது சில ஐட்டம் இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம், இது வந்து முடிஞ்சிச்சு, அது போல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரிஃப்டிங். நம்ம சேனலில் வந்து அடிக்கடி வந்து நம்ம த்ரிஃப்டிங்கை பற்றி பேசி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. லாஸ்ட் இயர் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2021 பார்த்தீங்கன்னா இந்தியா இல்லை வந்து சென்னை தமிழ்நாடு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளமாக த்ரிஃப்டிங்கை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் த்ரிஃப்ட் பண்ணியும் நான் பார்த்துருக்கேன். என்னோட ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் த்ரிஃப்டிங்கை பற்றி. அண்ட் த்ரிஃப்டிங் 2023 பார்த்தீங்கன்னா இப்போ த்ரிஃப்டிங் இங்கே இருக்குன்னா மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து இவ்வளோ அளவுக்கு போக சான்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு அஃபோர்டபுள் ரீசனுக்காகவும் சரி, இல்லை என்வாயன்மெண்டல் ரீசனுக்காகவும் சரி, இல்லை வந்து பெரிய பிராண்ட்ஸை வந்து நம்ம வந்து கம்மியான விலையில் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, த்ரிஃப்டிங் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு தான் இருக்குது. அது போய்கிட்டே இருக்கும் தான் நினைக்கிறேன். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு த்ரிஃப்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம நினச்ச மாதிரி அங்கே ப்ளே பண்ணலாம். நார்மலாக ஒரு ஷாப், ஒரு ஷோரூம் நம்ம போனோம்னா ஒரு ஸ்கின் ஃபிட் ஜீன் இருக்கும், ஷர்ட் இருக்கும். அதை தாண்டி த்ரிஃப்டில் பார்த்தீங்கன்னா நிறையவே நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும், ஸ்பேஸ் இருக்கும், நம்ம போட்டு இது பண்ணுறது. அதனால் த்ரிஃப்டிங் செகண்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோவே பண்ணியிருப்போம். இதுக்கு அடிடாஸ் சம்பான்னு சொல்கிற ஒரு ஷூ தான் நான் ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த ஷூ வந்து லேட் 2022 வந்து ரொம்பவே வந்து ப்ராப்ளமாக இருந்தது, நிறைய இன்ஃப்ளூயன்சர் போட்டு நம்ம பார்த்துருப்போம். அண்ட் 23 இது வந்து கேரி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய பேர் போட ஆரம்பிக்கல. மேபி வந்து இந்தியாவில் வந்து 23 வந்து இந்த ஷூஸ் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்த பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது பார்க்குறதுக்கும் வந்து சூப்பராக இருக்குது. அது ஜிம் ஒரு மல்டி பர்பஸ்க்காக நம்ம போடலான்னு வச்சிங்களேன், ஒரு ஜிம்முக்கும் போடலாம், ஒரு அவுட்ஃபிட் நம்ம வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் போடலாம், அது மாதிரி ஒரு வெர்சடைலான ஷூஸ் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து அடிடாஸ் சம்பா அதோட லுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது ரெண்டு மூணு கலர் இருக்குது. எனக்கு வந்து அந்த பேசிக் அந்த ஒயிட் அண்ட் ப்ரௌன் அந்த கலர் இருக்குது, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ரெண்டு கலரும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஷூ அடிடாஸ் சம்பா வந்து கண்டிப்பாக வந்து 2023 வந்து இடம் பிடிக்கும் வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிட்ஸ்கா டைகர்னு சொல்லிட்டு ஒரு ஷூ இருக்குது. அந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு வந்து லுக் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஷூவை வந்து, நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நானும் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஷூ நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். நான் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து பார்த்துருக்கேன். நான் ஃபுட்பால் ஃபீல்டில் இருந்தால ஒரு பெங்களூர் பசங்க வந்து ஷூஸ் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஷூ வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. அப்போது அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு டர்ஃபில் போட்டு விளாட்ற மாதிரி ஒரு ஷூ இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் வேர்னாலும் சரி, ஒரு கேஷுவல் வேர்க்கு வந்து இந்த ஒனிட்ஸ்கா டைகர்னு சொல்லிட்டு இந்த ஷூ வந்து மேபி 23 வந்து இது கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ரைட்னோ பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் மேபி இது வந்து 2023 வந்து கேரி அவுட் ஆக வந்து அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டு ஷூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஷூ பார்த்தோம், இப்பயும் ஒரு ஷூ பார்க்குறோம். இந்த ரெண்டு ஷூவும் பார்த்தீங்கன்னா 2023 ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஜீன் இல்லைனா வந்து ஃப்ளாட் ட்ரௌசர். ஸோ ஃப்ளாட் ஜீன் ஃப்ளாட் ட்ரௌசர்னால் ஒன்றுமே இல்லை. வந்து நம்ம பெல் பாட்டம் வந்து நம்ம பார்த்துருப்போம், ரஜினிகாந்த் கமல்லாம் போட்டு வந்து நம்ம அதிகபட்சம் அதிகமாக பார்த்துருப்போம். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெல் பாட்டம் இல்லாமல் தொட வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக வந்துட்டு கீழே பாட்டமில் வந்து லைட்டாக வந்து அந்த ஃப்ளாட் அந்த பெல் பாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி இது வந்து என்னோடய கெஸ்ஸிங்கி, மேபி வந்து இந்த ஸ்டைல் வந்து 23 வந்து ஒரு நிறைய பேர் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். இதோட லுக்கு வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பாருங்கள். அந்த அவுட்கம் வந்து அதேமாதிரி தைச்சா நீங்கள் ஹேரி ஸ்டைல்லாம் பார்த்துருப்பீங்க, இவங்களை போட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்லாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். அந்த லுக்கும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும், அந்த கலர் காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும். மேபி இது வந்து 23 வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டு ஃபிட். ஸோ ரிலாக்ஸ்ட் ஃபிட்னா ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் நம்ம ஸ்கினி ஃபிட்லேருந்து வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போடுறப்போ இந்த கொரியன் ஃபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஸ்கினி ஃபிட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டு ஃபிட்டாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ் ஃபிட்டாக இருக்காது, ஓரளவுக்கு மீடியம் அந்த மைல்டாக சொல்லலாம் ரிலாக்ஸ்ட் ஃபிட்டு. அது மாதிரி போட்டு ஒரு ஸ்வெட் ஷர்ட் போட்டு பார்த்துருப்பீங்க, இல்லை வந்து ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பேண்ட் வந்து இந்த ட்ரௌசர் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து சென்னையிலேயே வந்து கொஞ்சம் அதிக ஒரு சின்ன பசங்களாம் இப்போ ரொம்பவே சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பசங்க வந்து நிறைய போட்டு நான் பார்த்துருக்கேன். மேபி இது வந்து கேரி அவுட் ஆகும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரௌசர் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் அது
லுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த கொரியன் ஃபேஷன் வந்து எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த கொரியன் ஸ்டைல் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த ட்ரௌசர் ரிலாக்ஸ் பீஸ் ட்ரௌசரும் வந்து கண்டிப்பாக ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்கோஸ் பேண்ட். நம்ம லாஸ்ட் இயர் வந்து கார்கோஸ் பேண்ட் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்கோஸ் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார்கோஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா பேராஷூட் ஃபிட்டில் வந்து ஒரு ட்ரௌசர் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கார்கோவோட கொஞ்சம் இன்னும் வந்து லூஸாக வந்து அந்த பஃப்னு அந்த பேராஷூட் ஃபிட் மாதிரி இருக்கும். அதுவும் சேம் பாக்கெட்லாம் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபிட்டு வந்து கண்டிப்பாக வந்து 2023 வந்து அது அப்படியே கேரி அவுட் ஆக வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எங்கே இதெல்லாம் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா த்ரிஃப்டில் வந்து இது அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் அந்த கார்கோஸோட இன்னும் கொஞ்சம் வந்து லூஸ் ஃபிட்டில் இருக்கும், பேகி அந்த பேகி ஃபீல்டில் இருக்கும். அண்ட் அது கூட ஒரு ஹுட்டி போடுறப்போ ஒரு ஸ்வெட் ஷர்ட் போடுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த லுக். அது கூட ஒரு ஸ்னீக்கர்ஸ் போடுறப்போ ரொம்பவே அது பார்க்குறப்போ அந்த ஸ்ட்ரீட் வேருக்கு வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் மை கெஸ்ஸிங் வந்து இது கண்டிப்பாக வந்து ட்ரெண்டாக இருக்கும்னு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மியூல்ஸ். ஸோ மியூல்ஸ் பற்றி ஒரு 2-3 வீடியோவில் நம்ம வந்து மியூல்ஸை பற்றியும் நம்ம வந்து 2-3 வீடியோவில் பேசியிருப்போம். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சட்டைலான ஷூன்னு சொல்லலாம். ஒரு ஃபார்முலுக்கும் போடலாம், செமி ஃபார்முலுக்கும் போடலாம், ஒரு குர்த்தாவுக்கும் போடலாம், ஒரு வேஸ்டிக்கும் போடலாம், ஒரு குர்த்தா பைஜாமாவுக்கும் போடலாம், ஒரு ஷெர்வானிக்கும் போடலாம். ஸோ இந்த ஷூ வந்து நம்ம நிறைய விதமாக வந்து ஸ்டைல் பண்ணுறதுனால. அண்ட் இந்த ஷூ வந்து நான் நிறைய பேர் போட்டு பார்த்ததில்லை, 2-3 பேர் போட்டு தான் பார்த்துருக்கேன். இது ஒரு லெதர்லேயும் பார்க்கலாம், அந்த ஸ்வேட் மெட்டீரியலையும் பார்க்கலாம், இல்லை ஃபங்கியாகவும் பார்க்கலாம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா வந்து கம்மியான ப்ரைஸ்லேருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லேருந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மியூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 2023 2022 வந்து அதிகமாக வந்து பார்க்கப்படும்னு நான் நம்புகிறேன். அண்ட் டிஷர்ட் பற்றி இந்த ஷர்ட் பற்றிலாம் நான் பேசலை. ஏன்னா ஓவர் சைஸ் டிஷர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலகாலமாக நம்ம ஊரில் வந்து அதிகமாக வந்து கேரியட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா லாஸ்ட் இயரோட இந்த இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஓவர் சைஸ் டிஷர்டோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே போல் வந்து பூட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டைல் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூட்ஸும் வந்து பூட்ஸ் இந்த ஓவர் சைஸ் டிஷர்ட்லாம் இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் வந்து நான் இன்க்ளூட் பண்ண விரும்பலை. ஸோ இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 2023 வந்து ட்ரெண்டும் ஆகலாம், ட்ரெண்ட் ஆகாமலாம் இருக்கலாம். இது வந்து என்னோட கெஸ்ஸிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.